வருஷா வருஷம் புயல் வந்துகிட்டு தான் இருக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு வாயில நுழையாத பேரை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதை யாரு வைக்கிற எப்படி இந்த மாதிரி ஒரு முறை அறிமுகமாச்சு அப்படின்றத வாங்க பாக்கலாம் சாதாரணமான வெப்பநிலையில ஏற்படுற மாற்றத்தினாலதான் புயல்கள் உருவாகுது எப்பெல்லாம் காத்து சூடாகுதோ அது விரிஞ்சு லேசாகுது லேசான காத்து மேல போகுது அது ஏற்படுத்தின வெற்றிடத்தை நிரப்ப கனமான குளிர்ந்த காற்று ஓடோடி வருது இந்த காற்று போற வேகம் காரணமாதான் புயல்கள் உருவாகுது புயலோட வேகம் அது ஏற்படுத்துற விளைவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் தேவை அப்படின்னு பிரிட்டிஷ் ராணுவ அட்மிரல் சர் பிரான்சிஸ் பி போட் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நினைச்சாரு இதுக்கு அடுத்ததா புயல வகைப்படுத்த ஒரு அளவுகோலை அவர் உருவாக்குனாரு அந்த அளவுகோலின் படி பூஜ்யம் அப்படின்னா எதுவுமே அசையாது அஞ்சு அப்படின்னா மிதமான தென்றல் காற்று எட்டு அப்படின்னா ஓரளவு புயல் காற்று இதுதான் கேல்னு அழைக்கப்படும் இதன் மூலமா மரக்கிளைகள் கூட உடையலாம் பத்துனா புயல் காற்று அதாவது ஸ்ட்ராங் பதினொன்னுல தொடங்கி பதினேழு வரையிலான வேகத்துல வீசுற காத்துக்கள் வெப்பமண்டல புயல்கள் இதை எல்லாமே மணிக்கு எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமான காற்ற வீசக்கூடியவை அதே நேரம் புயல் அப்படின்றது உலகத்துல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது மேற்கிந்திய தீவுகள்ல ஹரிக்கன்னு அமெரிக்காவில் டொர்னாடோன்னு சீன கடற்கரை பகுதிகளில் சூறாவளி புயல டைப்பூன் மேற்கு ஆஸ்திரேலியா கடற்கரை பகுதிகளில் வில்லி வில்லி அப்படின்னு பல விதமான பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க இந்திய பெருங்கடல் பகுதியில புயல சைக்ளோன் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு புயல்கள் உலகத்துல உருவாகுது இதுல பனிரெண்டு புயல்கள் அட்லாண்டிக் கடல்லையும் பதினஞ்சு புயல்கள் பசுபிக் ஓஷன்லயும் மீதி புயல்கள் எஞ்சிய கடல்கள்லயும் உருவாகுது இவ்வளோ புயல் வரும்போது ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்த ஒரு பேர் தேவையா இருக்கு வானிலை ஆய்வாளர்களும் கடல் மாலுமிகளும் பொதுமக்களும் வானிலை எச்சரிக்கைய சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட வசதிக்காக தான் பெயர்கள் கொடுக்கப்பட்டுச்சு புயலுக்கு முன்னாடி பேரழிவு ஆபத்து பத்தின விழிப்புணர்வு தயாரிப்பு மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்றதுக்கு புயல்களோட பெயர்கள் ரொம்பவே உதவியா இருக்கும் பெரும்பாலான புயல்கள் ஒரு வாரமோ அல்லது அதிகமான காலத்துக்கோ மையம் கொண்டிருக்கலாம் ஒரே கடற்கரையில ஒரே நேரத்துல ரெண்டு புயல்கள் அடுத்தடுத்து உருவாகிருக்கலாம் அல்லது ஒரு புயல் வலுவிழக்கிற நேரத்துல மற்றொரு புதிய புயல் உருவாகலாம் ஒரு புயல் எங்க உருவாச்சோ எந்த திசையில வருது அப்படின்றத உடனடியா அறியறதுக்கும் எச்சரிக்கை அடையறதுக்கும் வசதியாகத்தான் பேர் வைக்கிற வழக்கும் உருவாச்சு புயலுக்கு எண் கொடுப்பதால் ஏற்படும் குழப்பத்தை இந்த பெயர் வைக்கிறதன் மூலமா தவிர்க்கலாம் பெயர்கள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும் அப்படின்றது அடிப்படையான விதி கடல்ல உருவாகிற புயல்களுக்கு பெயர் வைக்கிற பழக்கத்தை முதன் முதலா ஆஸ்திரேலிய நாட்டவர் தான் உருவாக்கினாங்க குறிப்பா தங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளோட பெயர்களை அழிவை ஏற்படுத்தும் புயல்களுக்கு வச்சாங்க இரண்டாம் உலக போர் காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் புயல்களை அடையாளம் காண்றதுக்கு பெண்களோட பெயர் வைக்கிற வழக்கத்தை வானிலை ஆய்வாளர்கள் தொடங்கி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து அமெரிக்காவில் இது தொடர்ந்துச்சு ஆனா அழிவை ஏற்படுத்தும் புயல்களுக்கு பெண்களோட பெயர்களை சூட்டுவதா அப்படின்னு பெண்ணியவாதிகள் எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதல் ஆண்களோட பெயர்களும் இந்த பட்டியல்ல சேர்த்துக் கொள்ளப்பட்டுச்சு சுவிட்சர்லாந்தோட ஜெனிவா நகர்ல அமைஞ்சிருக்க சர்வதேச வானிலை ஆராய்ச்சி மையம் உலகம் முழுவதும் நிலவும் தட்பவெப்ப நிலைகளை கண்காணிச்சிட்டு வருது இந்த அமைப்புல நூத்தி நாடுகள் அங்கம் வகிக்குது இந்த அமைப்பு ஏழு தட்பவெப்ப மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுல இந்தியா வட இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் இடம் பிடிச்சிருக்கு இந்தியா உட்பட வங்கதேசம் மியான்மர் மாலத்தீவு பாகிஸ்தான் ஓமன் இலங்கை தாய்லாந்து போன்ற எட்டு நாடுகள் இந்த மண்டலத்துல இணைக்கப்பட்டிருக்கு இந்த எட்டு நாடுகளும் எட்டு பெயர்கள் கொண்ட பட்டியலை தயாரிச்சு வச்சிருக்காங்க மொத்தம் இதுக்கு அறுபத்தி நாலு பேர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில புயல்கள் உருவாகும் போது இந்த அட்டவணையில இருந்துதான் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுது ஆராய்ச்சி மையம் கண்காணிக்குது ஒவ்வொரு புயல் அப்பவும் வரிசை கிராமமா இருந்து பெயர்கள் வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்திய புயல்களுக்கு பெயரிடும் பட்டியல்ல இந்தியாவுக்கான பெயர்கள்ல முரசு நீர் கதி தேஜ் ஆக் வயோம் ஜார் பிரபோஹோ பிரபஞ்சன் குர்னி அம்புட் ஜலாதி மற்றும் வேகான்னு பல பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு அடுத்து வரும் புயலுக்கு தமிழ் பெயர் வைக்கப்பட வாய்ப்பு புயல் வரும்போது அது என்ன தமிழ் பெயரா இருக்கும் அப்படின்றத புயல் வரும்போது வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்